எஸ்க்ரிட்டரி சிஸ்டம். எஸ்க்ரிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா வெளியேற்றுறது, வேஸ்டஸ்லாம் வெளியேற்றக்கூடிய சிஸ்டம் தான் எஸ்க்ரிட்டரி சிஸ்டம். எஸ்க்ரிட்டரி சிஸ்டம் ரிமூவ்ஸ் த வேஸ்ட் ஃப்ரம் தி பாடி. இட் ஆல்சோ ஆக்ட் வாட்டர் ரெகுலேட்ஸ் வாட்டர் அண்ட் த எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸ். கிட்னி, லங், லிவர், ஸ்கின் டுகெதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்ட் அஸ் அ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ். எஸ்க்ரிட்டரி சிஸ்டம் கான்செப்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். கிட்னி, யூரெட்ரஸ், யூரினரி பிளாடர். அதாவது எஸ்க்ரிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா ரிமூவ் த வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் தி பாடி. நம்ம பாடியில் இருக்க தேவையில்லாத பொருள்னு சொல்லக்கூடிய அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியில் ஏற்றுறது. இது வந்து வாட்டர் அப்புறம் எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸுக்கு ஹெல்ப் ஆகுது. கிட்னி, லங்ஸ், லிவர், ஸ்கின் இது எல்லாமே எக்ஸிட்டரி ஆர்கன்ஸ் தான். கிட்னி வந்து நம்மளோட ப்ரைமரி வேஸ்டஸை வெளியில் ஏற்றுறது. ஸ்கின் வழியாகவும் வெளியேறும், ஸ்வெட்னால வெளியில் ஏறுதுல, அதாவது வேர்க்கிறதுனால ஸ்கின்லேருந்து வெளில வேர்வை வருதுல, அதுவும் ஒரு எக்ஸ்க்ரிட்டரி ஆர்கன் தான். எக்ஸிட்டரி சிஸ்டம் வந்து ஒரு மூணு ஆர்கன்ஸ் இருக்குது: கிட்னி, யூரிட்ரஸ், யூரினரி பிளாடர். இதுதான் எக்ஸ்க்ரிட்டரி சிஸ்டத்தோட ஆர்கன்ஸ். ஃபஸ்ட்டு கிட்னா என்னென்னு பார்ப்போம். கிட்னி ஃபில்டர்ஸ் த பிளட் டு ரிமூவ் த வேஸ்ட் அண்ட் ப்ரொடியூசஸ் யூரின். த கிட்னி ஆர் த பேர் ஆஃப் டார்க் ரெட் பீன் ஷேப்ட் ஆர்கன் பிளேஸ் பிகைன் த அப்டோமினம் எதர் சைட் ஆஃப் த வெர்டெப்ரல் காலம். த அடல்ட் கிட்னி மெஷர்ஸ் அபவுட் 12 சென்டிமீட்டர் லென்த், 6 சென்டிமீட்டர் வித், 3 சென்டிமீட்டர் திக்னஸ். ரைட் சைட் கிட்னி இஸ் ரைட்லி லோவர் தென் லெஃப்ட் கிட்னி. ஈச் கிட்னி இஸ் கவர்ட் பை த ஃபைப்ரஸ் மெம்பரைன் கால் கேப்சூல். த கிட்னிஸ் ஆஃப் மேட் அப் ஆஃப் மில்லியன் ஆஃப் எக்ஸிட்டரி யூனிட்ஸ் கால் நெப்ரான்ஸ், விச் ஆர் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி யூனிட்ஸ் ஆஃப் கிட்னி. அதாவது கிட்னி வந்து பிளட்டில் இருக்க அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் ரிமூவ் பண்ணி யூனினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்னி ஆர் அ பேர் ஆஃப் ரெட், டார்க் ரெட் கலரில் இருக்கும் பீன் ஷேப்பு, அதாவது ஒரு பீன்ஸ் இருக்கும்ல, பீன்ஸ் வெதர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்கும்னா இந்த ஆர்கன்ஸ் வந்து அப்டோமினம் முதுகு பகுதியில் வெர்டெப்ரல் காலத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆவரேஜ் கிட்னியோட ஒரு கிட்னி வந்து எவ்வளோ அடல்ட்டில் வந்து எவ்வளோ இருக்கும்னா 12 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும், நீளம் 12 சென்டிமீட்டர் நீளமும், 6 சென்டிமீட்டர் அகலமும், 3 சென்டிமீட்டர் திக்னஸும் இருக்கும் ஒரு கிட்னி. இந்த ரைட் கிட்னி இஸ் ஸ்லைட்லி லோவர் தென் த ரெட் கிட்னி. ரைட் கிட்னி வந்து மேலேயும் லெஃப்ட் கிட்னி வந்து கொஞ்சம் கீழேயும் தான் இருக்கும். ஈச் கிட்னியில் வந்து ஒரு ஃபைப்ரஸ் மெம்பரைன், ஒரு நார் போன்ற ஒரு படலம் படர்ந்துருக்கும், அதை வந்து கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிட்னிஸ் ஆர் மேடப் ஆஃப் மில்லியன் ஆஃப் எக்ஸிட்டரி யூனிட்ஸ் கால் நெஃப்ரான்ஸ். நெஃப்ரான்ஸால் மேடாக இருக்கும். அது என்னென்னா நெஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு தேவையான அந்த ஒவ்வொரு பிளட்டும் அந்த நெஃப்ரான்ஸ்குள்ளே போனால் தான் அந்த ஃபங்க்ஷனல் யூனிட், அதில் இருக்க அந்த வேஸ்டை வந்து வெளியில் கொண்டு வரது இந்த நெஃப்ரான்ஸோட வேலை. நிறைய மில்லியன் ஆஃப் நெஃப்ரான்ஸ் வந்து இருந்தால் சேர்ந்தால் தான் ஒரு கிட்னி. யூட்ரஸ் பாருங்கள், யூட்ரஸ் இந்த 2 யூட்ரஸ் கனெக்ட் த கிட்னி வித் யூரினரி வாடல். அதாவது யூட்ரஸ் அப்படிங்கிறது என்னென்னா யூரினரி பிளாடருக்கும் கிட்னிக்கும் இடையில இருக்க அந்த ஒரு டியூப் தான் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூட்ரஸில் வந்து ரெண்டு யூட்ரஸ் இருக்கும், அது வந்து யூரினரி பிளாடரை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. யூரின் ஃபார்ம் ஃப்ரம் தி ஈச் கிட்னி என்ஷியர்ஸ் ரீச்சஸ் த யூரினரி பிளாடர் த்ரூ த யூட்ரஸ். யூட்ரஸ் மூலமாக தான் ரெண்டு கிட்னிக்குமே வருது யூரின். யூரினரி பிளாடர் பாருங்கள், இட் இஸ் அ சாக் இன் ஷேப், ஆக்ட் அஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் யூரின். யூரின் என்டர்ஸ் த யூரினரி பிளாடர் ஃப்ரம் த யூரிட்ரா, ஸ்லோலி ஃபில் அப் த ஹாலோ ஸ்பேஸ் இன்சைட் த பிளாடர். யூரின் இஸ் பிளட் அவுட் ஃப்ரம் த பாடி த்ரூ த யூரிட்ரா. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எதுலேருந்து யூரின் வருது, கிட்னியிலேருந்து யூரின் வந்து யூட்ரஸ் வழியாக யூரினரி பிளாடருக்கு வருது. யூரினரி பிளாடர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சாக்லைஸ், ஒரு பை மாதிரி ஒரு இருக்குது ஷேப்பில். இது வந்து டெம்பரவரியாக யூரினை ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கும். இது வந்து ஒரு ஹாலோ ஸ்பேஸ், கொஞ்சம் உள்ளே கொஞ்சோன்னு ஒரு குறுகலான ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் வந்து இன்சைடில் அந்த பிளாடருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஒன்ஸ் ஃபில் ஆகிடுச்சுன்னா அது வந்து யூட்ரஸ் யூரெட்ரா மூலயமா வெளில வந்துடும்.
நெக்ஸ்ட் வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.